நெல்லை அருகே பள்ளி மாணவர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையில் தனது மகனை தாக்கிய 5ஆம் வகுப்பு மாணவனை அவனது வீட்டுக்கே சென்று பெற்றோர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இருவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம் சுபா. திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தருவை கிராமத்தில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் இரு மாணவர்களுக்கிடையே பள்ளியில் சிறி வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் ஒரு மாணவருக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காயம்பட்ட மாணவன் சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளான். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோரான ஜோதிகிளி மற்றும் இசைக்கிராணி ஆகியோர் தனது மகனை அடித்ததாக கூறப்படும் மாணவனின் வீட்டுக்கு சென்று சண்டையிட்டுள்ளனர். மாணவர் எங்கே என்பது குறித்து அவனது தாய் சந்தனமுடன் விசாரித்து நிலையில் அக்கிராமத்தின் கோவில் அருகே மாணவன் விளையாடு கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மகன் வீட்டுக்கு வந்த பிறகு அது குறித்து விசாரணை செய்து அவனை கண்டிக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆத்திரம் குறையாத ஜோதிகிளி மற்றும் இசைக்கிராணி ஆகிய இருவரும் கோவில் அருகே விளையாடி கொண்டிருந்த மாணவனை முடியை பிடித்து இழுத்து அவன் மீது கண்மூடித்தனமாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக காவல் தகவல் இருக்கும் காயப்பட்ட அவனது தாய் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக முன்னீர்ப்புளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி ஜோதிகிளி இசைக்கிராணி தம்பதியினரை காவல்துறை கைது செய்திருக்கின்றனர். மேலும் அப்பள்ளியில் மற்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.